ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்து வண்டியை வெளில எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவர் பார்க்கிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ ஸ்லோப்பில் தான் வண்டியை மேலே ஏற்றி பார்க் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்து வண்டியை வெளில எடுக்கணும். ஸோ வெளில எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக வண்டி எடுக்கணும். வண்டியை கண்ட்ரோல் பண்ணி அழகாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து இருங்க 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 வெயிட் வெயிட் ஃபுல்லாக கட் பண்ணுங்க, ஃபுல்லாக கட் பண்ணுங்க. போகலாம் போங்க, ஸ்லோவாக போங்க, போகலாம் போங்க. வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கேட் திறக்கணுமே அதுக்குள்ளே. அவ்வளோதானா? சரி, வண்டியை உள்ளே ஏற்றுங்க, உள்ளே ஏற்றுங்க, மறுபடியும் உள்ளே அப்படி ஏற்றுங்க, உள்ளே ஏற்றுங்க, நல்லா ஏற்றுங்க. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ப்ராப்பராக வண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணோம். கிளச்சாக கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக வண்டியை ஏற்றணும். ஏன்னா பிகாஸ் வந்து ஸ்லோப்பில் இருக்க வண்டி, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால அகெயின் வந்து வண்டியை மேலே ஏற்றுறாரு. ஸோ கண்ட்ரோல் பண்ணி ஏற்றுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இந்த பேக் ஷாட் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பின்னாடி கேப் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து முன்னாடி ஏற்றிட்டு மடியை வண்டியை வந்து பின்னாடி எடுக்கிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. அதாவது வண்டியை வந்து கண்ணாடி இறக்கி விடுங்க. கண்ணாடி இறங்கினா தான் நம்ம சொல்கிறது கேட்கும். ஃபுல் லெஃப்ட்டு திருப்பிடுங்க, போ லெஃப்ட்டு திருப்பிட்டு முன்னாடி போங்க லைட்டாக. ஏன்னா வண்டியை கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணி இறங்கணும். முன்னாடி போங்க லைட்டாக. கிளச் 80% கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக வாங்க. ஸ்லோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக வாங்க. கண்ட்ரோல் தான் கிளச், ஸ்லோவாக வரலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டி. 80% கிளச்சை கண்ட்ரோல் பண்ணோம், அப்போ தான் வண்டி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகாது சரிங்களா. 80% கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். முதல்ல கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அப்புறம் பிரேக்லேருந்து கால் எடுங்க. ஆ, அவ்வளோதான், சூப்பர். போங்க போகணும், போங்க. ஆ, ஓகே, போதும். இப்போ ஃபுல் ரைட் திருப்புங்க. ஃபுல் ரைட் திருப்பிட்டு ஸ்லோவாக கீழே ஸ்டெப் பை ஸ்டெப் இறக்கணும். சைடில் அடிப்படக்கூடாது, அதனால் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் மெதுவாக. நான் சொல்லும்போது உடனே வந்து லெஃப்ட் திருப்பணும், ஸ்லோவாக போங்க. பின்னாடி ரிவேஸ் போடுங்க, ஸ்லோவாக வாங்க. அப்படியே ஸ்லோவாக வாங்க, ஸ்லோவாக போகலாம் போகலாம். அவ்வளோதான், ரைட் திருப்புங்க. போ அப்படி தான் போதும். அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போங்க. திருப்பாது எந்த பக்கம் திருப்பாங்க, அப்படியே போகலாம் போங்க. ஸ்லோவாக போங்க, போகலாம் போங்க. ஆ, திருப்புங்க, ஸ்லோவாக திருப்புங்க. அவ்வளோதான், அப்படியே போங்க, அப்படியே போங்க, போகலாம் போங்க. கரெக்டாக இருக்குது, அப்படியே போங்க. மெதுவாக போங்க. எஸ், ஸ்லோவாக போங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் லைட்டாக. ஆ, ஓகே, இன்னும் கட் பண்ணி அப்படியே மெதுவாக போங்க. எஸ், இப்போ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து வண்டி எப்படி வெளில எடுத்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கைட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து அவர் பார்க்கிங் ஸ்லாட்டில் வந்து கட் பண்ணி மெதுவாக எடுக்கணும். ஏன்னா பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லோப்பாக இருக்கும். அந்த ஸ்லோப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி வண்டியை வெளில எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வந்து கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கனால நிறைய விஷயங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவர் ரோடு ரோடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன ரோடு, அதே டைமில் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டக்கூடிய ஏரியா. ஸோ எப்படி வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ யூவர்ஸ்.